அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தண்டமணி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம திருமலை திருப்பதி அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அதிகமாக கேட்ட கொஸ்டினுக்கு தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். நீங்கள் அதிகமாக என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, டிசம்பர் மாதத்திற்கான இலவச தரிசன டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகுன்னு தான் சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர் மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புக் ஆகிடுச்சு. டிசம்பர் மாதம் 2 டேட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனுடைய எப்போ ஓப்பன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க அறிவிக்கலை. அது அறிவிச்சாங்கன்னா நான் வீடியோ போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இலவச தரிசன டிக்கெட்டு நவம்பர் மந்த்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதாவது இலவச தரிசன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு லாஸ்ட் மந்த்து 23 பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு. 9 மணிக்கு ஓப்பன் ஆனதில் 9:20 பார்த்தீங்கன்னா அனைத்து டிக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா புக் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு தான் பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க, அதுவும் நவம்பர் டிசம்பர் மாதம். அதற்கான ஆன்லைன் புக்கிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 12:01 வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கிங் ப்ராசஸ் போயின்னு இருந்தது. ஆனால் இலவச தரிசன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்திற்கு மட்டும் ஓப்பன் பண்ணது ஜஸ்ட் 20 நிமிஷத்தில் அனைத்து டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா புக் ஆகிடுச்சு. அது அதே போல் இப்போ நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துன்னு இருக்கிறது டிசம்பர் மாதத்திற்கான இலவச தரிசன டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகுன்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் 1 ஆர் 2 டேஸில் அதுக்கான அறிவிப்பு வரும். ஏன்னா கடந்த மாதம் 23ஆம் தேதி இலவச தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்று டேட்டு பார்த்தீங்கன்னா 25, அதாவது லாஸ்ட் மந்த்தை விட 2 டேஸ் எக்ஸ்ட்ராவே ஆகிடுச்சு. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே திருமலை திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனமழை மற்றும் நிலச்சரிவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருந்தது. அதனால் திருமலை திருப்பதிக்கு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு வர முடியாத பக்தர்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நவம்பர் 18லிருந்து 30க்குள்ளே யாரெல்லாம் சாமி தரிசனம் பண்ண முடியலையோ அவங்களாம் அடுத்த 6 மாதத்திற்குள்ளே நீங்கள் சாமி தரிசனம் வேறு ஒரு டேட்டில் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக அவங்க செய்யறதால இந்த இலவச தரிசன டிக்கெட் புக்கிங் டேட்டை அவங்க தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து 30க்குள்ளே அவங்க இலவச தரிசன டிக்கெட்டை அவங்க ஓப்பன் பண்ணியே ஆகணும். ஏன்னா டிசம்பர் 1லிருந்து பார்த்தீங்கன்னா இலவச தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். அதனால் இன்றோ அல்லது நாளையோ டிசம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டு கண்டிப்பாக என்றைக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் ஓப்பன் ஆகுதுன்னு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 1 ஆர் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:00 கூட பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் டைமிங் எந்த டைமிங் டேட்டுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்து திருமலையை பற்றி அப்டேட் ஏதாவது இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நான் என்னுடைய சேனலில் திருமலை திருப்பதி அப்டேட் மட்டும் கொடுக்கல, நான் சபரிமலை அப்டேட்டை நான் கொடுத்துக்கின்னு வரேன். அந்த வீடியோவும் போயிட்டு பாருங்கள், அதில் உங்களுக்கு தேவையான தகவல் கண்டிப்பாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓம் நமோ நாராயணா.